ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிச்சைக்காரன் டூ மூவியோட வெற்றி விழா அன்னைக்கு 50 மேற்பட்ட யாசகர்களை கூப்பிட்டு பிரியாணி விருந்து வச்சிருக்காரு இந்த மூவியோட டைரக்டர் மற்றும் ஆக்டரான விஜய் ஆண்டனி. இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் ஆண்டனி இயக்கி நடித்த பிச்சைக்காரன் டூ மூவி கடந்த 19 ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ஓடிட்டுருக்கு. இந்த மூவிக்கு தமிழில் எதிர்பார்த்த அளவு ரிவ்யூ வரலனாலும் தெலுங்கில் இந்த மூவி வேற லெவலில் ஓடிட்டுருக்கு. இதுவரைக்கும் ஆல் இண்டியா பாக்ஸ் ஆஃபீஸில் 28 வசூல் பண்ணியிருக்கு இந்த மூவி. படத்தோட இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக திருப்பதியில் இருக்கிற யாசகர்களுக்கு போர்வை, செருப்புகள் மற்றும் ஃபேன் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாரு விஜய் ஆண்டனி. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற யாசகர்கள் கூட ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் இந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. இதை தொடர்ந்து பிச்சைக்காரன் டூ மூவியோட வெற்றி விழா நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு 50 யாசகர்களை கூப்பிட்டு பிரியாணி விருந்து வச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணி ஹேஷ்டாக் பிச்சைக்காரன் எமோஷனல் ஜேர்னி அப்படின்னு டேக் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாரு விஜய் ஆண்டனி. பிச்சைக்காரன் டூ மூவியோட ஷூட்டிங் மலேசியால ஒரு ஐலாண்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விபத்துல விஜய் ஆண்டனிக்கு மூக்கலையும் தாடை எலும்புகளையும் பலமா அடிபட்டு இருந்துச்சு. அதுல இருந்து அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு மீண்டு வந்தாரு. இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்து மூவியை ரிலீஸ் பண்ணா பிச்சைக்காரன் டூ மூவியோட கதை என்னோடது அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி மேல கேஸ் போடப்பட்டிருந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களால பொருளாதார ரீதியாவும் மன ரீதியாவும் தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறதா விஜய் ஆண்டனி தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு அப்டேட்டும் விஜய் ஆண்டனி கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, பிச்சைக்காரன் 3 மூவியை தானே ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மூவிக்கான ஸ்கெடியூல் எல்லாம் 2025 மேலே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.